வணக்கம். வாழிய நலம். வாழ்த்துக்களுடன் உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன் பேசுகிறேன். 2023 ஆங்கில புத்தாண்டு பலன்கள் மேஷ ராசி. இதோ ஆங்கில புத்தாண்டு பிறக்கிறது. இன்னும் விரல் விட்டு எண்ணக்கூடிய நாட்கள் தான். இந்த புத்தாண்டில் உங்கள் எண்ண ஓட்டம் எப்படி இருக்கு சொல்லவா? வாழ்ந்து காட்டணும் என்கிற வைராக்கி மிகுந்தவர்களான உங்களுக்கு புது சாதனைகள் படைக்க வேண்டும். பழைய சாதனைகள் சந்தோஷங்கள் தொடர வேண்டும் என்கிற சிந்தனை தான் பலமாக இருக்கு. பிரச்சனையே இல்லாத மனிதர்கள் யாரு? அவ்வப்போது வரும் போகும். அப்படி நடப்பாண்டில் வந்த வில்லங்க விவகாரங்களுக்கு விடை கொடுத்து விட்டு புது மனிதராக வாழணும் என்பது உங்கள் ஆசை, விருப்பம், கனவு, லட்சியம். என்ன சொல்கிறது கிரக நிலவரம் என்பதை பார்ப்பதற்கு முன் சில வார்த்தைகள். நான் உங்களுக்கு நல்லது சொல்லவே ஆசைப்படுகிறேன். சொல்வது ராசி பலன், பொது கணிப்பு என்பதால் நான் சொல்வதெல்லாம் நடக்குமா பலிக்குமா என்பது எனக்கு தெரியாது. என் நண்பர்கள் சில பேர் சொல்கிறாங்க, கெட்டது சொன்னால் உடனே நடக்குது, நல்லது மட்டும் நடக்கவே மாட்டேங்குதில்லை. அதற்கு காரணம் இருக்கு. கோச்சார கிரக அமர்வுகளை வைத்து சொல்லும் பலன் 100% பொருந்தி போகணும்னு அவசியம் இல்லை. வயதுக்கு தக்கபடி தேவைகள். படிக்கிற பையனுக்கு படிப்பு தான் கவனம். மத்திம வயதுனா வேலை, வருமானம், குடும்ப சிந்தனைகள் வரும் போகும். வயதான காலம்னா ஆரோக்கியம், பிள்ளைகள் எதிர்காலம், ஒரு அரவணைப்பு பற்றி தான் சிந்தனை ஓடும். அதனால் அவரவர் ஜாதகம், அதில் தசாபுத்தி இவற்றின் அடிப்படையில் தான் பலன்கள் நடக்கும் என்பதால் சிலருக்கு அப்படியே பொருந்தலாம், சிலருக்கு பொருந்தாமல் போகலாம். சிலருக்கு சில நடந்து சில நடக்காமல் போகலாம். என்ன துவங்கும் போதே இப்படி பேசுறேன்னு நினைக்கக்கூடாது, நான் யதார்த்தம் பேசுகிறேன். சரி, புத்தாண்டு பலன்களுக்குள் வரலாம். 2023 வருகிறது. ஆங்கில புத்தாண்டில் கிரக அமர்வுகளை அப்படியே ஒரு ரவுண்டு பார்த்தால் சனி, குரு, ராகு, கேது முக்கியம். இந்த மூவருக்குமே இந்த ஆண்டில் பெயர்ச்சி இருக்கு. மேலும் இவங்க அத்தனை பேருமே வருஷ கிரகம். நிலநடுக்க மாதிரி பெரிய அதிர்வுகளை தரக்கூடியவங்க. நம்முடைய சொந்த ஜாதக அடிப்படையில் நல்லதோ கெட்டதோ பல மாதங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு இவர்களால் ஏற்படும். சனியா 2.5 வருஷம், குருவா 1 வருஷம், ராகுகேதுவா 1.5 வருஷம், மற்றவர்கள் எல்லாம் மாத கிரகங்கள். மாற்றம் என்னன்னு நினைக்கிறதுக்குள்ள மாற்றம் வந்துடும். சரி, உங்கள் வாழ்க்கையில் பெரும்பகுதி பலன்களை தீர்மானிப்பது யாருன்னா எந்த சந்தேகமும் இல்லாமல் சனியை சொல்லலாம். ஒரு நல்லது நடந்தால் அதற்கு காரணம் அவராக இருப்பார். ஒரு கெட்டது நடந்தால் அதுக்கும் அவர்தான் காரணமாக இருப்பார். ஏன்னா உங்கள் ராசிப்படி அவர்தான் தொழில்காரகன், அவர்தான் லாபாதிபதி. கோச்சாரத்தில் இந்த கணக்கெல்லாம் பார்க்க முடியாது, ஸ்தான பலன் தான் பேசும். சரி, நாம் பேசுவோம். இதனால் வரைக்கும் தொழில் செய்கிறவங்க, வர்த்தகம், வியாபாரம் செய்கிறவங்க எல்லாம் காலில் சங்கரம் கட்டின மாதிரி ஓடி ஆடி உழைச்சிக்கிட்டு இருப்பீங்க. நேரங்காலம் பார்க்காம, ஓய்வு உறக்கம் அறியாமல், அதுவும் கல்யாணம் காட்சியாகி குடும்பம் கொடுத்தனமாக இருந்தவங்கன்னா இன்னும் ஒருபடி மேலே போய் உழைப்பை கொட்டியிருப்பீங்க. பொதுவாக மேஷ ராசிக்காரவங்க வசதியாக வாழணும், ஊருக்கு பெருமையாக இருக்கணும்னு நினைக்கிற கேரக்டர். ஒரு பள்ளத்தை வெட்டி இன்னொரு பள்ளத்தை முன்ன மாதிரி வந்த வருமானம் இருந்திருக்கும். ஜனவரி துவக்கத்தில் சனி அதே நிலையில் தொடர்ந்தாலும் மார்ச் மாதம் அவருக்கு பெயர்ச்சி வருது. போக போகிற இடம் லாபஸ்தானம், வட்டியும் முதலமா இதுவரை தராததை தரணும். நான் பொருளாதாரத்தை சொல்கிறேன். இதுவரை வராததை வர வைக்கணும். நான் வாய்ப்புகளை சொல்கிறேன். சனி லாபஸ்தானத்துக்கு வர்றது பெரிய விஷயம். இன்னொரு முறை அப்படி வரணும்னா 30 வருஷம் காத்திருக்கணும். இப்போ வரப்போகிற சனி உங்களுக்கு நல்ல வாய்ப்புகளை உருவாக்கி தருவார். உத்தியோகத்தில் தனியார் துறையில் இருப்பவர்களுக்கு பணி நெருக்கடி, வேலைக்கு ஆபத்து, வேண்டாதவர்கள் டார்ச்சர், தொடர முடியாத துயரம், இப்படி கன்னி வடியில் கால் வச்ச மாதிரி திகிலாக இருந்தவங்களுக்கு புத்துணர்ச்சியை கொடுப்பார். புது முயற்சியை எடுக்க வைப்பார். போடுற கணக்கெல்லாம் சரியாக இருக்கும். தப்பு கணக்கு போடுற நிலைமை வராது. வயதில் மூத்தவர்கள் ஆதரவு அதிகரிக்கும். முன்னுக்கு பின் யோசனை இருக்காது. சரி, இன்னொரு வருஷ கிரகம் குரு. சனிக்கு அடுத்தபடியாக உங்களுக்கு முக்கியமான ஒரு திருப்பு முனையை
விருப்பங்களை நிறைவேற்றி தருவதில் முதன்மையானவர். தற்சமய ராசிக்கு 12 இருக்கிறார். கைமீறிய செலவுகளுக்கு காரணமாக இருந்தவர் ஏப்ரல் மாதம் அவரும் மாறி ராசிக்கு வருவார். ஜென்ம குருவாச்சே, ஜென்மராமர் வனத்திலே சீதையை சிறை வைத்ததும்னு பாட்டெல்லாம் பாடுவாங்களேன்னா உண்மைதான். குரு பார்வைன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அவர் பார்க்கிற இடங்கள் வழியாக வரக்கூடிய கற்பலங்கள். ஜென்ம ராசிக்கு குரு வந்தாலும் பட்டு பட்டுன்னு முடிவெடுக்க முடியாத தருணங்கள், சூழ்நிலை கைதியாக சிக்க வைக்கும் நிகழ்வுகளை தருகிற மாதிரி தோன்றினாலும் கடைசி நேர திருப்பங்கள் நடந்து விருப்பங்கள் நிறைவேறும். கடவுள் புண்ணியத்தில் கடவுள் மாதிரி அவரால் இப்படியெல்லாம் சொல்ல வைக்கும். குரு ஜென்ம ராசியில் இருந்தாலும் திருமணம், திருமண முயற்சி, சின்ன சின்ன தடங்கள் இருந்தாலும் நடக்கும். இதுவரை கல்யாணமே வேண்டாம்னு சொன்ன பிள்ளைங்க இப்போ சம்மதிப்பாங்க. மனசு மாறுறதுக்குள்ளே முடிச்சிடணும்னு பிள்ளைகளை பெற்றவரான நீங்கள் இருந்தால் பரபரப்பீங்க. அந்த அமைப்பாளர், இந்த அமைப்பாளர், சொந்த பந்தம், நண்பர்கள் வட்டத்தில் உங்கள் விசாரணை வளையம் விரிவடையும். திருமணம் ஆனவங்களோட குடும்ப வாழ்க்கை, கணவன் மனைவி உறவு எப்படி இருக்கும், உங்கள் குடும்ப மகிழ்ச்சி சீராகவே இருக்கும். நேரம் சரியில்லைன்னா வாயில் வாஸ்து சரியில்லாமல் போயிடும், வார்த்தைகள் தடிக்கும். நேரம் நல்லா இருந்தால் 4 பேருக்கு முன்னால் அவங்க பேச போகிறதில்ல. நம் தன்மானத்தை தொடுற மாதிரி, சுயமரியாதையை சுடுற மாதிரி, மட்டம் தட்டுறது, குத்தி காட்டுறது, குறை சொல்கிறது எல்லாம் இருக்காது. விட்டு கொடுத்து போக தோணும். குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்வீங்க. ராசியில் இருக்கிற இன்னொரு கிரகம் ராகு, அவர் குருவோடு சேர்ந்தால் அவரும் கூலாயிடுவார். ஆனால் அதுக்கு ஏப்ரல் வரை காத்திருக்கணும். அதையும் தெளிவாக மனசில் வச்சுக்கோங்க. இந்த புத்தாண்டில் சொந்த வீடு இல்லை, மனை இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஜாக்பாட் அடித்த மாதிரி வாய்ப்புகள் கூடி வரும். உங்கள் முயற்சியின் பெயரில் சுபகாரியங்கள் நடக்கும். விரும்பிய திருமணங்கள், அது சொந்தத்தில் இருக்கலாம், பிரைவேட்டாகவும் இருக்கலாம். சிறு கலகத்திற்கு பிறகு பெரியோர் சம்மதத்தோடு நடக்கும். கொஞ்சம் அமைதியாக இருந்து காரியத்தை சாதித்துக் கொள்ளுங்கள். சில இடர்பாடுகள் இருந்தாலும் எட்ட வேண்டிய இலக்கை எட்டிவிடலாம். பிறப்பு ஜாதகத்தில் குரு லக்னத்தில் ராசியில் இருந்தால் கோடி தோஷங்கள் நிவர்த்தின்னு சொல்லப்படுது. கோச்சாரத்தில் மட்டும் கோளாறு இருந்தாலும் குருவால் மன உளைச்சல் வந்தாலும் மருந்து கிடைக்கும். விருப்பத்துக்கு மாறான சம்பவங்கள் நடந்து டென்ஷன் தந்தாலும் தாறுமாறாக எதையும் செய்திட மாட்டீங்க, விழிப்புணர்வு இருக்கும். இப்போ இருக்கிற கிரக நிலை அடுத்த மாற்றங்கள் எல்லாத்தையும் வச்சு சொல்கிறேன். நீங்கள் தோற்க போவதும் இல்லை. உங்களை அந்த ஆண்டவனை தவிர வேறு யாரும் எந்த சக்திகளும் ஏமாற்ற முடியாது. கடவுள் ஏமாற்றுவாரா? இல்லை, கிரகங்கள் செயல்படும் போது கவனிக்காமல் இருப்பார். 2023 மையப்பகுதியில் பிரமிப்பூட்டும் செய்திகள் வரும். பகையாளிகள் கூட பகையை மறப்பாங்க. சாவு வாழ்வே இல்லைன்னு ஒதுக்கி வச்ச உறவுகள் கூட கல்யாண பத்திரிகையோடு வருவாங்க. ஆனால் நீங்களுமே பகையை மறந்து போகலாம். 2023 பண உறவு இரட்டிப்பாகும். தேவைக்கு போக சேமிப்பு இருக்கும். எதிர்பாராத சில அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தேடி வந்து உங்களை திக்குமுக்காட வைக்கும். வாகன யோகம் உண்டு. சொந்த வீடு, சொந்த தொழில் யோகம் உண்டு. வாடகை வீட்டு வாசிகள் கூட சொந்த வீடு வாங்கும் முயற்சியில் இறங்குவாங்க. கடல் கடந்த பயண வாய்ப்பு உண்டு. யாருக்கு விருப்பம் இருக்கோ, யார் முயற்சி செய்கிறாங்களோ அவங்களுக்கு நடக்கும். அவரவர் சொந்த ஜாதகம் ஒத்துழைச்சா 2023 பெருசாக சாதிக்கலாம். மறக்க முடியாத ஆண்டாகவும் இருக்கும். 2023 குழந்தை பாக்கியம் கிடைச்சா, மணமேடை ஏறினார், புது வேலைக்கு போனார், குரு தேர்வில் வெற்றி பெற்றார், சொந்த நிலம் வாங்கினா, இப்படி நல்ல விஷயங்கள் நடந்தால் இந்த வருஷத்தை மறக்கவா முடியும்? பொதுவாக ராசி பலன் சொன்னால் பின்னாலேயே பரிகாரம் சொல்லணும்னு எதிர்பார்க்கிறது வழக்கம். நார்மலாக உங்கள் இஷ்ட தெய்வங்களை வணங்கிட்டு வாங்க, சிவன் கோயில் போங்க, நல்லதே நடக்கும் என்று சொல்லி. மேடம், ஒரு இனிய தலைப்பில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன்.